வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பார்த்து கொண்டிருக்கிறது எளிமையான எப்பம் ஆண்டனா. எளிமையான எப்பம் ஆண்டனா இறைச்சலை இழுத்து இறைச்சல் இல்லாமல் கொடுக்க ஒளித்திறன் வாய்ந்தது இந்த எப்பம் ஆண்டனா. இந்த இடத்துல ஒரு போல்டு போட்டுக்குங்க, நல்லா பாருங்கள். நான் கை வச்சு காமிச்சு கொண்டு இருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு போல்டு போட்டு டைட் வச்சுக்கலாம். ஒரு ஒயர் எடுத்து முறுக்கி ஒரு குருவு போட்டு டைட் வச்சுக்கோங்க. ஒரு மரத்தில் கூட டைட் வச்சுக்கலாம். இங்கேருந்து தான் ஜாயிண்ட் எடுக்கணும். இதுதான் யாப்பம் ஆண்டனா. ஆண்டனா ஆண்டனா எப்பம் ஆண்டனா செய்முறையை நான் இப்போ சொல்கிறேன், கேளுங்கள். இங்கே ஒரு வளை வளைத்து இப்படி வச்சுக்கோங்க. இதில் குருவு போட்டு டைட் வைக்க வே வாங்க. நல்லா தெரியுது பாருங்கள், நல்லா வீடியோவில் தெரியுது பாருங்கள், தெரியுது பாருங்கள், தெரியுது பாருங்கள். டே வாங்க, இப்படியே வாங்க, இப்படியே வாங்க, இப்படியே வளையுங்க. இப்படியே வளைத்து இப்படியே வாங்க, இப்படியே வளைத்து இப்படியே வாங்க, இப்படியே வளைத்து இப்படியே வாங்க. இந்த கம்பிக்கு அந்தாண்ட போய் பாருங்கள். இப்படியே வளைத்து இப்படியே வளைத்து இப்படியே வாங்க, இப்படியே வாங்க, இப்படியே வாங்க, இப்படியே வாங்க, இப்படியே வளைத்து இப்படியே வாங்க, வளைத்து இப்படியே வாங்க. அப்படியே மேலே வளைத்துக்குங்க. அப்படியே மேலே வளைத்து அப்படியே இந்த பக்கம் வளைத்து அப்படியே திருப்பி மேலே வளைத்து அப்படி வளைத்து விட்டுங்க. இதுதான் எளிமையான எப்பம் ஆண்டனா. நீங்களே செய்து பார்த்து மகிழ்ச்சி படலாம். சிறிய கம்பியில் கூட நீங்கள் எப்பம் ஆண்டனம் தயார் பண்ணலாம். நீங்கள் மொபைலுக்கே செய்து வைத்தாலும் இது எடுக்கும். வருங்காலத்தில் மொபைலை பற்றியும் எப்போ மாண்டனா தமிழ் பூஸ்டரில் வரும் என்றது வரும். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மணி பட்டன் வரும் கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு உடனுக்கு உடனே நாங்கள் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே, நேர்களே.